நினைக்கிறேன். அவர் ஒரு ரவுடி ஒருத்தர் தான், அவனும் வந்து கொலை வழக்கில் உள்ளே இருக்கவன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீபக்கு, பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க. தீபக் ராஜா அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த பக்கத்து செல்லில் இருந்தான். அந்த பையன் திருநெல்வேலி சேர்ந்தவன். அவன் செல்லுக்கு நான் உள்ளே போய் பார்த்த உடனே அந்த பையனுக்கு பக்கத்தில் வரிசையாக புத்தகங்களாக அடிக்கிருந்துச்சு, நிறைய புத்தகங்கள்லாம் அடிக்கிருந்துச்சு, எல்லாம் வேரியஸ் டைட்டில்ஸ் புக்ஸ் எல்லாம் அடிக்கிறதை பார்த்த உடனே நான் அந்த பையன்கிட்ட, அந்த தீபக் ராஜான் ஒரு பையன் சொன்னேன், அந்த பையன்கிட்ட என்னப்பா படிச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். என்ன கேஸ் அப்படின்னு கேட்டேன். அண்ணே நான் ஒரு கொலை வழக்கில் வந்திருக்கேன், என்ன இரட்டை கொலைன்னு அப்படின்னா. என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். நான் பிகாம் முடிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு இருந்தேன், பிஎல் படிச்சுட்டு இருக்கும் போது நான் கைதாகி உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா. என்ன வழக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இந்த இரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடையே நடைபெற்ற ஒரு மோதல், இந்த பையன் வந்து தேவேந்திர குல வேளாளர் அமைப்பு இது பின்புலத்தை சேர்ந்தவன், தென்ப மாவட்டங்களில் இரு சமுதாயத்தினருக்கிடையே, இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் இன்னொரு சமுதாயத்துக்கு இடையே காலங்காலமாக இருந்து வந்த மோதலின் விளைவாக ஒரு கொலை, ஒரு கொலையோ இரட்டை கொலை ஏதோ நடக்குது, அதில் நான் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னா. நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சி போச்சு, படிச்சிருக்கான், ஜெயிலையும் படிக்கிறான் அவன். தம்பி நீ பிகாம் முடிச்சிருக்கிற, பிஎல் படிச்சிட்ருக்கிறேன்னு சொல்கிற, நீ வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்க முடியும், வழக்கறிஞராகி பல பேரை சிறையிலேருந்து காப்பாற்ற வேண்டியவனி, நீயே வந்து சிறையில் இருக்கிறது சரியா தம்பி அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட பேசும்போது, இல்லை நீங்கள் அந்த கொலை நடந்த சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள்லாம் நகரத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சாதி கொடுமை சாதி சிக்கல்லாம் என்னன்றது உங்களால் பர்சனலாக உணர முடியாது, அந்த இடத்துல போய் வாழ்ந்து பார்த்தா தான் அது எவ்வளோ பெரிய சிக்கல்ன்றது உங்களுக்கு தெரியும்னு அவன் இன்டெலெக்சுவலாக என்னை என்கேஜ் பண்ணான். அப்புறம் நானும் அவனும் வந்து பேசிகிட்டு இருந்துட்டோடனே அவன் தான் எனக்கு சொல்லித்தரான், எனக்கு என்ன சிறை நான் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து தானே இரண்டாவது முறையாக நான் அந்த சிறைக்கு போகிறேன். ஸோ சிறையில் வந்து கேன்டீன் அப்படின்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த கேன்டீன்றது வந்து சிறை காவலர்களே நடத்துறது, அதில் இந்த சிறை உணவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உணவு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு கேன்டீனில். இந்த பணம் நான் ஏற்கனவே கடந்த எபிசோடில் சொன்னேன்ல, இந்த ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் பணம் போட்டு போனாங்கன்னா, அது போல் உங்களுக்கு அந்த பணம் இருக்குல்ல, நீங்கள் அதில் தேவையான பொருட்களையும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னால், ஃபுட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ணன் அப்படின்னா. அப்போ அவங்க அவன் செல்ல ஒரு 4 நியூஸ் பேப்பர் வாங்கினாங்க, அதெல்லாம் வந்து வாங்கி நான் இந்த நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து படித்தேன். அதில் தான் பார்த்தேன் நான் அந்த மாதிரி தண்டனை எனக்கு தண்டனை விதிக்கப்பட்டது நியூஸ்லாம் வந்துச்சு, நான் படித்தேன் நான் ஏற்கனவே உங்கள் வழக்கையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னான். அப்புறம் அந்த அங்கே அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு சரி நம்ம இங்கே வந்து நம்ம கொஞ்சம் 2-6 மாதம் ஒன்று தண்டனை கொடுத்துருக்காங்க, எப்போது பெயில் கிடைக்குதுன்னு தெரியல, நம்ம அது வரைக்கும் இங்கே இந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நான் அப்புறம் அந்த பையன் கூட பேசிகிட்டு இருந்தோம். கதையெல்லாம் கேட்குறேன், எத்தனை பேர் இப்போ ஊரில், வீட்டில் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, ஏன் உனக்கு பெயில் கிடைக்கல, வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனை என்கேஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீ என்ன தான் நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிற, நான் இவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறேன், உன் அறையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள்லாம் பார்த்தோன்னா நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ படித்து பண்பட்டு இருக்கிற நீ போய் கொலை செய்கிறது நீ நியாயம்னு பேசுகிறியே, நீ இப்போ நியாயம்னு பேசுகிற, நீ விடுதலையாக வெளியில் போனால் கூட உன்னை பார்த்து இன்னும் 2 பேர் கொலை பண்ண மாட்டாங்களா, நீ வந்து இந்த இளைஞர்களை, இது போன்ற இளைஞர்களை, இளம் வயதினரை நல்லா படிக்க வச்சு உன்ன போல் ஒரு பட்டதாரியாகவோ வழக்கறிஞராகவோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவோ தானே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நானும் அவனும் நல்லா விவாதம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நான் இந்த கடவுள், எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவன் நான் அவனை சந்திக்கும்போது, தீபக் ராஜாவை சந்திக்கும்போது 1.5 வருஷமாக அவன் சிறையில் இருக்கான். இந்த தீபக் ராஜா மற்றும் இந்த தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு கண்ணபுரான் என்பவரும் அவர்களெல்லாம் ஒரே வழக்கில் கைதாகி உள்ளே வந்திருக்கிறார்கள். ஸோ அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கண்ணபுரான் யார் அப்படின்றது கண்ணபுரான் அவர்களை பற்றி சொல்கிறான். அப்புறம் அந்த கொலை வழக்கை பற்றிலாம் என்னால் ரொம்ப நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியல. நான் மற்றபடி இந்த கடலூர் சிறையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த இம்ரான் ஏற்கனவே ஒருத்தர் பேர் சொன்னால் அவன் தான் சொன்னான், நீ ஏன் நான் இந்த ஜெயிலில் வந்து மாட்டினீங்க, நீங்கள் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலேயே ஒஸ்ட் ஜெயில் இது தான், ரொம்ப கஷ்டம், மற்ற ஜெயிலையாவது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் பட் கடலூர் ஜெயிலில் ரொம்ப கஷ்டம், கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னாரு. நான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டேன், நான் 2 மாதம் புழல இருந்திருக்கேங்க, எனக்கு சரி ஒன்றும் புதிதல்ல, ஜெயில்னால் கஷ்டமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஜெயிலில் போடுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இம்ரான்கிட்ட அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், இந்த பையன்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இதுக்குள்ளே அந்த டியூட்டி மாறி வரக்கூடிய சிறை காவலர்கள்லாம் ஒருத்தராக வந்து என்னை பார்த்து பேசுகிறாங்க, சார் வாங்க சார் நீங்கள் தானே, நான் அவங்ககிட்ட பின்னாடி வந்து பேசுகிறேன், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அண்டு இது போல் வந்து பல்வேறு விஷயங்களை அந்த சிறை காவலர்கள்லாம் வந்து சொன்னாங்க. பேசிகிட்டு இருந்தோம் அண்டு பேசிகிட்டு இருந்துட்டு சரி நம்ம இங்கே தானே இருக்க போகிறோன்னு சொன்னோன்னே ஃபேன் எல்லா செல்லுலேயும் ஃபேன் இருக்கும். இது 2007 கலைஞராட்சி காலத்தில் தான் கைதிகளுக்கு சிறையில் ஃபேனு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை போட்டது 2007 திரு கலைஞர் அவர்கள் தான். அதே ஆட்சி காலத்தில் தான் சிறை கைதிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையானால் சிக்கன் கோழிக்கறி வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் போட்டது திரு கலைஞர் அவர்கள் தான். இதையே மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபேன் கொடுக்கணும், நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கணுன்றது தெரியல, தோன்றவில்லை கலைஞர் அவர்களுக்கு தோன்றியதுன்னு கேட்டால் கலைஞர் சிறையில் இருந்திருக்கார்.
அந்த சிறையில் இருந்திருக்கார். மக்கள் போராட்டங்களுக்காக பல்வேறு முறை சிறை சென்றிருக்கிறார். ஸோ அப்போ அந்த சிறையில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது, என்ன சிரமங்களை எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள்ன்றதெல்லாம் கலைஞர் அவர்கள் உணர்ந்திருந்ததன் காரணமாக தான் 2006 ஆட்சி காலத்தில் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அவர் பண்ணார். அந்த பீரியடில் தான் சென்ட்ரல் ஜெயிலில் வந்து ஒரு கலவரம் நடந்தது என்ற நினைவு. அந்த சென்ட்ரல் ஜெயில் வந்து புதிதாக கட்டப்பட்டு 2007 தான் புழல் ஜெயில் திறக்கப்படுகிறது. அதையொட்டி தான் அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தமிழகத்தில் ஃபேன் இல்லாத சிறைகளே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு ஓரளவுக்கு நாகரிகமாக வசிக்கக்கூடிய அளவுக்காக அந்த சிறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அண்டு நான் சரி நமக்கு என்றைக்கு பெயில் கிடைக்கிதோ கிடைக்கட்டும். இந்த பையன், இந்த தீபக் ராஜன் பையன் சொன்னேன், அந்த இம்ரான் அந்த இன்னொரு கைதி சொன்னேன், இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரை நாள் தான் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சொன்னான், ஆனால் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு லைப்ரரியில் இங்கே இருக்குது, புத்தகங்கள் இருக்குது, எனக்கும் புத்தகங்கள் வரும், வாங்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் வந்து அவன் கூடவே உட்காந்து சாப்பிட சொன்னால், இதை சாப்பிடுங்கன்னா ஃபுட்டு இது கொஞ்சம் சுமாராக இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு தான் எனக்கும் ஐ ஃபெல்ட்டு கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுளாக என்னென்னா, அந்த பையன் ஒரு படித்த பையன், அவன் கூட பேசிகிட்டு இருக்கலாம், நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 3:30-4 இருக்கும் மதியம், உங்களை ஜெயிலர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நான் ஜெயிலர் கூப்பிட்றான உடனே நான் போகிறேன், போனோடனே இல்லை பேக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க.